சரிகமா கார்வா மினி தமிழ். இது என்ன பள்ளிக்கூடமா? நீ பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க? கேக்குறேன்ல, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா மட்டன் பிரியாணி, கைமா கொத்துக்கறி, ரெண்டு அவிச்ச முட்டை வாங்கி கொடுக்கறியா? ஆமா, நீ ஏதோ பத்திரிக்கைக்காரன்னு கேள்விப்பட்ட, இங்க எதுக்கு வந்த? உன்னதான் கேக்குறேன், இங்க எதுக்கு வந்த? ஆமா, யாரோ ஒரு பொண்ண உசுரோட நெருப்பு வச்சு கொளுத்திட்டியாமே, பேசிக்கிட்டாங்க, அதான் கேட்டேன். உண்மையா? அப்படியா பண்ண? ஆமா, அப்படிதான் பண்ண. அவளை எனக்கு பிடிக்கல, கொன்னுட்டேன். இப்போ உன்னையும் பிடிக்கல. பாக்க வெளுப்பா இருக்க, ஆனா பேச்சு ஓவரா இருக்கு. நான் உன்ன மாதிரி பல பேரை பார்த்தவ. நான் இங்க அடிக்கடி வந்துட்டு போற கஸ்டமர். நீ இப்பதானே இங்க வந்திருக்க? என்ன பத்தி போக போக தெரிஞ்சுப்ப. சைலண்ட் ஆயிட்டா? வாங்க மேடம், உட்காருங்க மேடம். தேங்க் யூ டாக்டர். டாக்டர், டிஎன்ஏ ரிப்போர்ட்ல இறந்தது லேக்கான்னு வந்திருக்கு, ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. என்னோட போலீஸ் சர்வீஸ்ல நான் இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், லேக்கா சாகல. டிஎன்ஏ ரிப்போர்ட்ங்கிறது ரொம்ப துல்லியமான ரிப்போர்ட், அது தப்பா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாம அந்த டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. நோ, டெக்னாலஜி நான் சந்தேகப்படல டாக்டர், அதை இயக்கிறது மனித சக்தி தானே. எங்களை சந்தேகப்படுறீங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் பல வருஷமா மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கு, அதனால இங்க எந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டாக்டர், உங்களை நான் நம்புறேன். ஆனா என்னுடைய விசாரணைக்காக டிஎன்ஏ டெஸ்ட் நடந்த அன்னைக்கு இங்க எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ நான் பார்க்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இமிடியேட்டா ஏற்பாடு பண்றேன். தேங்க் யூ டாக்டர். ஏய், சும்மா எவ்வளவு நேரம் கையவே அமுக்கிட்டு இருப்ப? இந்த காலாமுக்கு. சரிக்கா. ஏய், விடுங்கடி. ஏய், இங்க வாடி. ஏய், வாடிங்கற உன்னதான் சொல்றேன், கூப்பிடுறது காதல கேக்கலையா? வா இங்க. நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், என்ன ரொம்ப தெனாவட்டா இருக்க? என்ன பகச்சுக்கிட்டு இங்க வாழ முடியுமா? சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? வாழ முடியாதுதான், என்ன வெளியனுப்பி விட்டுற? என்ன நக்கலா?
உக்காந்தே கால அமுக்கி விடு. ஒரே வழியா இருக்கு. எந்திரிச்சு போய் எல்லார் மாதிரியும் வேலை செய், எல்லாம் சரியாயிடும். என்னது, நான் வேலை செய்யணுமா? ஏய் கேட்டீங்களாடி, கேட்டியா? நம்மள பார்த்து வேலை செய்யன்னு சொல்றா? அதானே, நான் திமிரே இருக்கு இவளுக்கு. போக போக அவ என்ன பத்தி தெரிஞ்சுப்பா. ரொம்ப திமிர் பிடிச்சோ போல இருக்கு. வந்து காலை புடி. புடிக்கலனா என்ன செய்வேன்? உன் கழுத்தை புடிப்பேன். கழுத்து புடிப்பியா? இவ்வளவு ஏதாவது பண்ணாதான் சரியா வரும். இருக்கட்டும், வா வந்து காலமுக்கு. நாலு எழுத்து படிச்ச புள்ள இல்ல, அதான் நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டா. ஆமாக்கா. இந்தா நல்லா அமுக்கி விடு. ஏய் என்ன பண்ற? என்னமோ செடியில பூ பறிக்கிற மாதிரி மெதுவா அமுக்கிட்டு இருக்க. அமுக்கடி ஒழுங்கா. போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தவா? ஏய் போதண்டி, போதும் போதும். இல்ல நான் அழுத்துறேன். இது போதுமா? இன்னும் போதும் போதும். சரி சரி போதும் போதும் போதும். கைய பிடிச்சு விடு. இது எப்படி, கால பிடிச்ச மாதிரி கையையும் பிடிச்சு விடவா? காலுக்கும் கைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கைய எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடி. என்னடி எனக்கு பேனாவும் பிடிக்க தெரியும், கத்தியும் பிடிக்க தெரியும். எதை எங்க யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நல்லா திங்குறல்ல, போய் வேலை செய். என்னக்கா உன்னையவே இப்படி பேசிட்டு போறா? இவளை வேற மாதிரி பழி வாங்கணும், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். பாத்துக்கிறேன் இவளை. இந்த ஷாட்ட ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஆ ஓகே மேடம். ஆ இத அப்படியே ஜூம் பண்ணுங்க. சரிங்க மேடம். ஆ டாக்டர், மே ஐ நோ ஹூ இஸ் திஸ்? இவர் ராமு, நம்ம ஹாஸ்பிடல்ல தான் வர்க் பண்றாரு. ரீப்ளே பண்ணுங்க. Is it? நான் அவரை பார்க்கணுமே. இதோ வர சொல்றேன் மேடம். ஹலோ, அட்டெண்டர் ராமுவே. சொல்லுங்க டாக்டர். சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர், வர சொல்றேன்.
இருங்கத்த, நான் ஜெயில இருக்கிறத விட நீங்க அழறத பாக்கதான் என் மனசு கஷ்டமா இருக்கு. என்னமா இதெல்லாம், ஒரு தப்பும் பண்ணாம இங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்கிய. இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணலன்னு நீங்க நம்புறீங்கல்ல, அது போதும் எனக்கு. சட்டம் என்ன நம்புதோ இல்லையோ, என் மேல பாசம் காட்டுற நீங்க மூணு பேரும் என்ன நம்பினா போதும். சந்திரகாந்தாவை நீங்க பார்க்க போறேன்னு சொன்ன போது எப்படி அவங்க உன்னை காப்பாத்திடுவாங்க நம்பிக்கிறது தெரியுமா? ஆனா இப்ப இப்படி உன்னை பார்க்கும்போது வருத்தப்படாதீங்க மாமா. சந்திரகாந்தா மேடம் சொல்லிதான் நான் கோர்ட்ல சரண்டர் ஆனேன். என்னை நிரந்தரமா வெளியே கொண்டு வரதுக்காக தான் இப்ப இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் நமக்கு பாதகமா இருந்தாலும் உண்மை நம்ம பக்கம் தான் இருக்கு மாமா. கண்டிப்பா ஜெயிப்பேன், வெளியே வருவேன். நல்லா வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய வயசுல இங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்கியம்மா. நீ ஜெயிலுக்கு வந்ததுல இருந்து சஞ்சய் எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துருக்கான். சாப்பிடறது இல்ல, தூங்கறது இல்ல. சஞ்சய் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சஞ்சய் இது, ஏன் இப்படி இருக்கீங்க? இந்த நேரத்துல நீங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆறுதலா இருக்கணும். அன்னைக்கு சந்திரகாந்தாவை பார்க்க நீங்களும் தானே வந்திருந்தீங்க. அவங்க சொல்லிதானே நான் சரண்டர் ஆகி இங்க வந்திருக்கேன். ஏதோ ஒரு நல்லது நடக்கணும்னு தான் அவங்க என்ன சரண்டர் ஆக சொன்னாங்க. நான் ஒன்னும் இங்க நிரந்தரமா இருக்க போறது இல்லையே. சந்திரகாந்தா மேடம் என்னை கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க. இது நாம எல்லாரும் தைரியமா இருக்க வேண்டிய நேரம். எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்னை பத்தி நினைச்சு யாரும் பயப்படாதீங்க. மேடம் ஒரு அஞ்சு நிமிஷம் மேடம் பிளீஸ். கொஞ்ச நேரம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கணும்னு கோயில் கோயிலா போய் பரிகாரம் செஞ்சீங்க. நல்ல தகவல் சொல்லுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல சந்திரா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, சந்தோஷமான விஷயம்தான். சந்திரா கன்சீவ் ஆயிருக்காங்க. சந்திரா சந்திரா
கடவுளே, இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலயும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த நேரத்துல சந்திரா மட்டும் வீட்டுல இருந்திருந்து இந்த தகவல் தெரிஞ்சிருந்தா என் மருமகளை நான் தாங்கு தாங்கன்னு தாங்கிருப்பேனே. அவ வாய்க்கு ருசியா சமைச்சு தரணும்னு நினைச்சா கூட முடியாம போயிடுச்சே. கவலைப்படாதீங்க, இத்தனை நாளா எங்களுக்காக நாங்க வாழல, இப்போ இங்க புள்ள வயித்துல வந்துட்டான்ல, இனிமே எங்களுக்காக நாங்க வாழப்போறோம். சஞ்சய், நீங்க, மாமா, பிறக்க போற குழந்தை, இனிமே இதுதான் என் உலகம். எனக்கு இப்ப நல்லா வாழணுங்கிற ஆசை வந்திருக்கு. 10 மாசத்துல வரப்போற புது உறவுக்காக என்ன நான் தயார்படுத்திக்க போறேன். கூடிய சீக்கிரம் நான் வெளியே வந்துருவேன். இப்ப என் மனசுல புது நம்பிக்கை பிறந்திருக்கு. வாங்க சொல்லுங்க சார். மேடம், இவர் தான் ராமு. நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தது இவரை தான். ஐ சி, அந்த ஃபுட்டேஜை ரீப்ளே பண்ணுங்க. பண்றேன். அதை ஃப்ரீஸ் பண்ணுங்க. இது யாரு? நான் தான் மேடம். அங்க உன் கையில என்ன எடுத்துட்டு போறேன்? ஏய், உன்னதான் கேக்குறேன், அங்க உன் கையில என்ன எடுத்துட்டு போற? எங்க எடுத்துட்டு போற? எதுக்கு எடுத்துட்டு போற? ஹாஸ்பிட்டல் 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது மேடம். ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொன்னா நீ சின்ன தண்டனையோட தப்பிச்சிருவ. இல்ல, உயிரோட தோலை உரிச்சு தொங்க விட்டு லாக்அப் டெத்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவேன். முத்தே மேடம், உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல? உண்மையா தெரியாது மேடம். லத்திய கொண்டு வா. இந்தாங்க மேடம். உண்மையை சொல்றியா இல்லையா சொல்லு மேடம் அடிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.